ஏய், கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏபிஎம் சொல்றதுதான் ஏபிஎம் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாராவது யாரோ ஆம்பளை வாய்ஸில் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு தொண்டை வலி ரொம்ப அதிகமாகிடுச்சா, அதனால என் வாய்ஸே டோட்டலாக மாறின மாதிரி இருக்குது. ஸோ அதனால கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஃபைனல் பாட்டை நம்ம போட்டே ஆகணுன்றதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த எபிசோடு எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து குத்துப்பட்டு ரத்த கொட்ட கொட்ட அங்கே கிடக்கிறேன், ஹீரோயினும் அழுதுட்ருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ வரும்போதே அவனோட இடத்த வந்து போலீஸ்க்கு சொல்லிட்டு வந்தான் போல. அந்த டைம் கரெக்டாக போலீஸ் எல்லாம் வந்து இவனுக்கு அப்பதான் சொல்லமோது இல்ல நீ ஏன் சொல்லோட அப்பாவை கொன்னதுக்காகவும் அதே மாதிரி அவளை கிட்னாப் பண்ணதுக்காகவும் உன் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் தான் இருந்திருக்கான். அவன் வரும்போதே வந்து ஆம்புலன்ஸையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கான். கரெக்டா ஆம்புலன்ஸும் வந்துட்டு தான் நம்ம ஹீரோவையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுறாங்க. ஒரு வழியா ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண
உட்காந்துக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அங்க வந்து என்ன கேக்குறான்னா, உங்க அம்மா இங்க வெயிட் பண்ண சொல்லி விட்டுட்டு போனாங்களா? அப்படின்னா கண்டிப்பா இங்க திரும்பி வரவே மாட்டாங்க, அதனால நீ அழுவுறது நிறுத்து அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இல்ல இல்ல நாங்க இப்போதான் இங்க புதுசா ஷிஃப்ட் ஆகி வந்தோம், நான் விளையாடிக்கிட்டே இருந்தேன், என்னோட வீட்டை வந்து மறந்துட்டேன், எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, வழியும் வந்து எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி என் கூட வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து கூட்டிட்டு போய் இங்க லோக்கல்ல இருக்க வீட்டை எல்லாத்தையும் காட்டுறேன், அது எந்த வீடு உங்க வீடுன்னு கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் அந்த லோக்கல்ல இருக்க வீடுங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் ஹீரோயினுக்கு காட்டுறான். ஆனா வந்துட்டு அவளால அவ வீட்டை கண்டுபிடிக்கவே முடியல. நைட் ஆடுது, இங்க ஹீரோயினோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. அவங்க ஃபுல்லா வந்து தேடி பார்த்துட்டு பொண்ணு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி பயங்கரமா வந்து டென்ஷன்ல இருக்காங்க. அந்த டைமுக்கு கரெக்டா இந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட வீடு இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புறானா, அந்த டைமுக்கு அவங்க அப்பா கூப்பிட்டு என்ன கேக்குறாருன்னா, உன்னோட வீடு எங்கப்பா, உங்க அப்பா அம்மா கிட்ட நான் வந்து நேர்ல தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் ஆர்ஃபனேஜ்ல தான் இருக்கேன், எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பனா நான் உனக்கே தேங்க்ஸ் சொல்றேன், நீ எந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிறாரு. மறுநாள் சில பசங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பா அம்மாவே இல்லாதவன் தானடா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமுக்கு ஹீரோயின் என்னடா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு வேக வேகமா ஓடி வரா. அடுத்த சீன்லயே பார்த்தா நல்லா அடி வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதுக்காக தான் நான் சைலண்டா இருந்தேன், ஏதோ ஒன்று நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ இவ்வளோண்டு குட்டியா இருக்க, அதனால யார்கிட்டையும் தேவையில்லாம எந்த சண்டையும் போடாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்பவும் வந்துட்டு அவனுக்கு கிளம்பி போக மனசே இல்லை, இவ தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பா அவ என்ன சொல்றானா, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதுக்கு எதிர்த்து சண்டை போடு, சண்டை போட உன்னால முடியல அப்படின்னாலும் ஜஸ்ட் ட்ரை ஆகுது பண்ணு, அதுதான் எங்க அப்பா சொல்லுவாரு, நீ எதுக்காக எல்லார்கிட்டையும் அடி வாங்கிக்கிட்டு சைலண்டா நின்னுகிட்டு இருக்கணும், இனிமே கவலைப்படாத, நான் உன் கூடியே இருப்பேன், உனக்கு எது ஒண்ணுனாலுமே சரி நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன், உனக்கு கஷ்டமா இருந்தா அழுவு, கஷ்டத்துலயும் நீ அழாம இருந்தீங்கன்னா யாரும் உனக்கு அவார்டெல்லாம் கொடுக்க போறது கிடையாது, அதனால இனிமே நீயும் நானும் ஒன்னாவே இருப்போம், நீயும் நானும் ஒண்ணும் விளையாடுவோம், ஜாலியா இருப்போம், நீ ஏன் கூடியே இரு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பயங்கர சந்தோஷமா ஒன்னாவே இருக்காங்க. எந்த டைமும் ஹீரோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் நைட்டு தவிர மத்த எல்லா நேரமும் இவங்க கூடியேதான் இருக்கான். அப்பதான் நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 22 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர பிளட் மூன் வந்து இன்னைக்குதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விளையாடி முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு வராங்க. வரும்போது என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோ ஏதோ ஒன்னு சென்ஸ் பண்றான், ஏதோ தப்பா இருக்கு இங்க, அதனால நீ என்ன பண்றனா கொஞ்ச நேரம் இங்கேயே கண்ணை மூடிக்கிட்டு நில்லு அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் கிட்ட.
அப்ப கர்டனுக்கு பின்னாடி வந்துட்டு இடி இடிக்கும் போது கரெக்டா யாரும் நின்றுட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சிடுதா. உடனே அவனும் வெளியில வரான். வரும்போது ஹீரோயினை தர தரன்னு இழுத்துக்கிட்டு வேக வேகமா ஹீரோ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயினை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நீ இங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத, நான் எப்படியாவது யாரனா ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல நான் இங்க இருக்க மாட்டேன், நான் உன் கூடியேதான் வருவேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின். அந்த இடத்த கண்டுபிடிச்சு கிம் வந்துடுறான். அவனை டைவர்ட் பண்ணணும்ன்றதுக்காக ஹீரோ வந்து வேற ஒரு சைடா ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பா இவனுக்கு நடந்த சண்டையில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து இவனோட காலை நரம்ப கட் பண்ணி விட்டுருவாரு. அதனால இவனால பெரிய அளவுக்கு ஓட முடியல, ஒரு இடத்துல உட்காந்துறான். ஹீரோ திரும்பி ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரானா, அந்த இடத்துல ஹீரோயின் ஐயோ வந்துட்டான்னு சந்தோஷத்துல எழுந்து போறா. அப்ப அப்படியே கால் சறுக்கிக்கிட்டே போய் தண்ணியில விழுந்துடுறா. டக்குன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இவனுமே தண்ணியில குதிச்சு கஷ்டப்பட்டு அவளை கூட்டிட்டு வந்துடுறான். ஆனாலும் அவன் மூச்சு பயிற்சி இல்லாம இருக்காளா, அதனால அவன் வந்து அவளுக்கு சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பிளட் மூனாலதான் வந்து ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குமே மேபி அந்த சூப்பர் பவர் கிடைச்சிருக்குமோ என்னவோ. அதோட ஹீரோவையும் ஹீரோயினையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. அவ கண்ணை முழிச்சு பார்த்த உடனே அப்பா எங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கா. இவ வந்துட்டு டோட்டலா நம்ம ஹீரோவை அவளோட லைஃப்ல மறந்துட்டா. மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. பிரசன்ட்ல அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடத்துல வாழறதுக்கான தைரியமே இல்லாம போயிடுச்சு, எங்க உன்னையும் எழுந்துருவணும்னு எனக்கு பயமாயிடுச்சு, அதனாலதான் யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம உன் அமெரிக்கா கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிருக்கோம், ஆக்சுவலா வந்து ரொம்ப அவருக்கு பிளட் போனதுனால அவர் வந்து கோமால இருந்து எப்போ வெளில வருவார்னே தெரியல, அது மட்டும் இல்லாம மேபி அவர் கோமால இருந்து எழுந்துக்காம போறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். அதை கேட்ட உடனே ஹீரோயின் உடஞ்சு போயிடுறா. ஹீரோயின் ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்துலேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இன்னும் நம்ம கிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, இன்னும் நம்ம வந்துட்டு நம்மளோட சின்ன வயசு விஷயத்தெல்லாம் பேசவே இல்லை, தயவு செஞ்சு எழுந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கோமால இருக்கான். ஹீரோ நேராக வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு ஆஃபீஸ்க்கு வர அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறா. அங்கே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எதனால சானாலியா சா கண்டிப்பா அவன் முடிச்சுப்பான், அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது, உனக்கு ஒரு மாசம் லீவ் மட்டும்தான் கொடுப்பேன், மரியாதையா போயிட்டு லீவ் எடுத்துட்டு அவன் கூடியே இருந்தா அவனை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் திரும்பி வரணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், இதுக்கு மேல வந்துட்டு இந்த ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன், மரியாதையா வெளியில போ அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. அடுத்த சீன்லயே வந்து ஹோவை காட்டுறாங்களா. ஹோ வந்துட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. டாக்டர் சொல்றாரு, அவன் ஆல்ரெடி வந்து நீ பேசினாவே தாங்க மாட்டான், தயவு செஞ்சு இப்படி அழுதுகிட்டு இருக்காத, கண்டிப்பா இது எல்லாத்தையும் அவன் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாரா. ஆனா அவன் என்னால முடியாது, என்னால அழுகைய நிறுத்தவே முடியல, அவன் இவ்வளவு வீக்காவா இருக்கான், ஒரு வாரம் ஆச்சு இன்னும் அவன் எழுந்துக்கவே இல்லை, இதை என்னால ஏத்துக்க முடியாது, நீங்கெல்லாம் டாக்டர்னு சொல்லிக்காதீங்க, வெளியில போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. இங்க எல்லாரும் வந்து டாக்டரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு நம்ம கசனும் இருக்கா. அப்பா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி இவரை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா, அவர் சுத்தமா சாப்பிட்றதே இல்லை, வெறும் காஃபி மட்டும்தான் குடிக்கிறாரு, அந்த சாக்கு எப்போ இப்படி ஆச்சோ அதுல இருந்து வந்து அவர் ரொம்ப சோகமா இருக்காரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரா கசன் என்ன பண்றான்னா, ஃபுட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவரோட ரூம்க்கே வந்துடுறா. வந்த உடனே என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த மாதிரி காமலையிலேயே பிடிக்காது, நீ என்ன சொன்ன என்கிட்ட, எதுனா தேவைன்னா ஒரே ஒரு மெசேஜ் பண்ணு, ஒரே ஒரு கால் பண்ணு, உடனே நான் வந்து நிப்பேன்னு சொன்னேன், நான் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி 20 நிமிஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் நீ வரல, எனக்கு அது மட்டும் இல்லாம ஒல்லியா இருக்க ஆம்பளைங்களை பிடிக்கவே பிடிக்காது, நீ சாப்பிடாம இருந்து இருந்து ரொம்ப ஒல்லியாகிட்டே போற, அதுக்கப்புறம் உனக்கு சான்ஸே இல்லாம போயிடும், பாத்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து போறா. இவருக்கு வந்து அவ என்ன சொல்லிட்டு போறான்னு புரியறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் ஐயோ நில்லு நில்லு நான் வரேன் அப்படின்னு பின்னாடியே ஓடுறாரு. ஹீரோவை பாக்குறதுக்காக ஓவோட அப்பா அங்க வந்திருக்காரு. அப்பா அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து உன்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியுமா, உன்னோட விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், எப்பவுமே சா உன்னை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பான், எனக்கு ரொம்ப நாளா உன்னை பார்க்கணும்னு ஆசை, ஆனா என்ன பண்றது, நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, பட் எதை பத்தியும் நீ கவலைப்படாத, அவன் கண்டிப்பா எழுந்து வருவான், நீ எதுனாலையும் வந்துட்டு உன்னோட மனசு தளர விட்டுடாத, எனக்கு நல்லாவே தெரியும், நானும் ஒரு டாக்டர் தான், எனக்கு ஒரு பேஷண்ட்டை பார்த்தாவே புரியும் அவங்களால வந்து அவங்களோட உயிரை காப்பாத்திக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நம்ம சா எழுந்து வருவான், அது மட்டும் இல்லாம உங்க ரெண்டு பேருக்கும் இந்த சூப்பர் பவர் வர்றதுக்கு ஒரு காரணம் வந்திருக்கும், அந்த காரணம் உங்களை ஒருத்தர் ஒருத்தர் நீங்க காப்பாத்திக்கணும், நீங்க திரும்பவும் ஒண்ணு சேரணும்ன்றதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு போன் வருதா. ஹீரோயின் அவ்வளவுதான் பதறி அடிச்சுக்கிட்டு அலண்டை அடிச்சுக்கிட்டு ஓடுறா. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கண்ணு விழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ போய் பித்து பிடிச்சா மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கானா,
அவ போய் இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டு எதுக்காக நீ இவ்வளவு நாள் பண்ண எழுந்துக்கிறதுக்கு, எனக்கு செம கோபமா வருது உமேல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவன் என்ன கேக்குறானா, யாருமா நீ விட்டா என்ன ஜூஸ் புழிஞ்சிருவோ போல, தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி போறியா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. உங்களுக்கு என்ன தெரியுமா, நீங்க எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல விட்டு வெளியில கிளம்புறானா. உண்மையாவே சொல்லு, நீ என்ன டீஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதானே, என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டே இருக்கா. அம்மா நீ யாருன்னே எனக்கு தெரியாதுங்கிற, நீ எதுக்காக நீ என் பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இல்லை இல்லை நீ தான் வந்துட்டு விடாம பல வருஷமா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த, நீ என்னை விடாம லவ் பண்ணிக்கிட்டே இருந்த, நான் இப்போதான் உன்னோட லவ்யை அக்செப்ட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள நான் வந்து ஃபியூச்சர் எல்லாம் பார்த்து சொன்னேன்னா அதனால தான் வந்து உனக்கு கத்தியில குத்துப்பட்டு நீ இவ்வளோ நல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்த. அப்படின்னா நீங்க ஜோஷியம் பாக்குறவங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஹீரோ. டே விளையாடாதடா, என்னால முடியல, எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருந்தது, உனக்கும் ஒரு சூப்பர் பவர் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன ஸ்பைடர் மேனா அப்படின்னு கேக்குறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க தான் என் மேல பித்து பிடிச்ச மாதிரி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, அவன் என்ன சொல்றான்னா, எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும், நீ என்ன யாருன்னே தெரியலன்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்றானா, போட்டு அடி அடி நான் அடி பொழுந்து எடுக்கிறா. ஆல்ரெடி உனக்காக தான் நான் வந்து கத்தி குத்து போட்டு இவ்வளவு வழியில இருந்து எழுந்திருக்கேன், இப்ப என்னை போட்டு அடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். உடனே வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்றானா. அப்ப ஹீரோயின் வந்து நோட்டீஸ் பண்றா, அவளுக்கு வந்துட்டு எந்த ஃபியூச்சருமே தெரிய வரல. ஐயோ இப்ப என்ன ஆச்சு, இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு ஹீரோ பதறான். இல்ல எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றாள். உண்மையாவா அப்படின்னு கேட்கும் போது திருப்பி திருப்பி கிஸ் பண்ணி பாக்குற, அவளுக்கு வந்து எந்த ஃபியூச்சருமே கண்ணுக்கு தெரியல. ஹீரோவோ ஹீரோயினோ, ஹீரோயின் எப்பயுமே ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருப்பா இல்லையா, அந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனா சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா, நீ இல்லாதப்ப இந்த இடத்துக்கு நான் வருவேன். அப்ப இங்க இந்த போர்டு பூரா என்ன எழுதியிருப்பேன்னா, நான் இவனை டேட் பண்றேன், இல்ல இல்ல நான் அவனை டேட் பண்ண போறேன், இல்ல இவன் கூட எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இதை மட்டும் தான் நீ எழுதி வச்சிருப்பேன். இதை எல்லாத்தையும் பார்த்து நான் செம காண்ட் ஆயிட்டு இவ கூட என்னத்துக்குடா நமக்கு ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க ஒரு லெட்டர் இருக்கு பாரு, இப்ப கூட எவனோ ஒருத்தர் உனக்காக தான் லெட்டர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது வேக வேகமா ஓடி புடிங்கி வந்து பாக்குறா ஹீரோயின். பார்த்தா நம்ம லீ தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, நான் வந்து உன்னை விட்டுட்டு போறேன், ஆனா ஒரே மொத்தமா உன்னை விட்டுட்டு போயிடுவேனா அப்படின்னு கேட்டினா, இல்ல நான் உன்னோட வாழ்ந்த ஞாபகத்தோட தான் வாழ போறேன், எப்பவுமே நான் எவ்வளவு தொலைவுல இருந்தாலும் நீ நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா, மறுபடியும் எதனா ஃபியூச்சரை பார்த்து பயந்து அழுதுகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், தயவு செஞ்சு நல்லபடியா வாழு, சந்தோஷமா வாழு, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அப்ப ஹீரோயின் அதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சென்டிமெண்டா இருக்காளா, இப்ப என்ன அழப்போ தயவு செஞ்சு அழுதுக்கு, இதெல்லாம் என்ன கடுப்பேத்திடாத அப்படின்னு சொல்றான் ஹீரோ. எனக்கு ஒன்றும் அழலாம் வரல, ஜஸ்ட் அவன் வந்து ரொம்ப நல்லா லெட்டர் எழுதியிருக்கான், அதை பார்த்த உடனே கொஞ்சம் சென்டிமெண்டா இருந்துச்சு. நீ என்ன படிச்சு பாக்குறியா அப்படின்னு போது கரும, இதை வேற நான் படிச்சு பாக்கணுமா அப்படின்னு கோபமா போயிடுறான். அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றேன்னா, லைஃப் லாங் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கணும், நம்ம ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வந்து நம்ம பிரேக்கப்பே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, சான்ஸே இல்லை நமக்கு வந்து பிரேக்கப்பே ஆகாது, இது வரைக்கும் ஃபியூச்சர் கண்ணுக்கு தெரிஞ்சாப்பே நமக்கு பிரேக்கப்பே ஆகல, இப்போ உனக்கு ஃபியூச்சரும் தெரியல, அதனால நமக்கு பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் வெறித்தனமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எல்லாரும் நின்று கூடி பாக்குறாங்க. அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம அவங்க ரெண்டு பேருமே இஷ்டத்துக்கு பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பத்தி ஒண்ணுமே தெரியல இல்லையா, அவ கோச்சுக்கிட்டு எங்க போனாலும் ஹீரோவால கண்டுபிடிக்கவும் முடியல, ஹீரோயினுக்கும் எந்த ஃபியூச்சரும் தெரிய மாட்டேது. வார்த்தைக்கு வார்த்தை இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் மேட் ஃபாரிச்சதரும் மண்ணாங்கட்டி, என்னால முடியவே முடியாது, இதோட பிரேக்கப், இதுதான் இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிக்கிறாங்க. டாக்டருக்கும் கசின்க்கும் வந்து குழந்தைய பிறக்க போகுது, அவ பிரெக்னென்ட் ஆயிடுறா, அதுக்கப்புறம் இப்பதான் வந்து கல்யாண இன்விடேஷனே வைக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் கூட ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க. ஒரு வருஷம் கழிச்சு டைரக்டர் லீ வந்து மறுபடியும் கொரியாவுக்கு வராரு. அவர் இங்க ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு, அதுல ஹீரோயின் வந்து நம்ம ஹோ தான். அப்போ அவன் என்ன கேக்குறானா, நேற்று நைட்டு நம்ம ரெண்டு பேருமே குடிக்க போகணும் இல்லையா, அங்க அந்த கிஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, விடு விடு, நம்ம ரெண்டு பேரும் குடிச்சிருந்தோம், மேபி அது குடிச்சதுனால ஒரு மிஸ்டேக்கா இருக்கும், அதை பெருசா கண்டுக்காத. அது மட்டும் இல்லாம அமெரிக்கால எல்லாம் வந்து வெல்கம் பண்றதுக்கே வந்து கிஸ் தான் பண்ணுவாங்க, அதனால இது பெருசா எடுத்துக்காத அப்படின்னு லீ சொல்றான். அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, நான் ஒன்னும் அமெரிக்கால பிறந்து வளரல, நான் கொரியால தான் பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றான். எங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மறுபடியும் பிரேக்கப் ஆகுது. அவ்வளவுதான்டா கிளம்புறேன், என் பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு அந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிங்க இருந்து அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ரியல் லைஃபை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்துட்டு படம்லாம் எடுப்பீங்களா லீ அப்படின்னு கேட்கும் போது, ஆமா நான் கூட இந்த சாமின் ஹோவையும் யூசோலி பத்தி படம் எடுக்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து சாமின் ஹோ சேர்த்துருவான், அதுதான் என்னோட படத்துல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் ஹீரோக்கு. செம்ம கடுப்பாவது டிவில பார்த்து. அது சும்மா இல்ல, சைக்கோ கில்லர் வந்துட்டு கத்தியை எடுத்து அவனை துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா வெட்டுவான். அப்படிதான் நான் என் படத்துல எடுப்பேன், அதுதான் அதுவும் தொடக்கமான சீனே அப்படிதான் இருக்கும், ஹாரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது டிவியே நிறுத்திடுறான் ஹீரோ. உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, இன்னமும் அவனால என்ன மறக்கவே முடியல போல, அதனாலதான் வந்துட்டு உன்னை எப்படியாவது அவனோட கற்பனையிலையாவது கொல்லணும்னு நினைக்கிறான், உனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்கா அப்படின்னு ஹீரோவை கேட்கும் போது, இதா நீயே பார்த்து தொலை அப்படின்னு சொல்லி ரிமோட்டை கொடுத்துறான். உடனே ஹீரோ இன்னும் வேக வேகமா வந்து வைக்கிறா. அதுக்கு ஹோ என்ன சொல்றானா, முதல் சீன்லயே வந்துச்சா செத்துட்டாலுமே சரி, கற்பனையில வர மாதிரியாவது ஒரு லிப்லாக் சீன் கண்டிப்பா நான் சாக்கும் எனக்கும் வைப்பேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், அதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிடுறான். இன்னமும் அவ என் மேல பித்து பிடிச்ச மாதிரிதான் இருக்கா, அதை பார்க்கும் போது உனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்கும் போது, ஆமா ஆமா எனக்கு அந்த மாதிரி பொறாமலாம் இல்லை, என் பின்னாடி கியூ கட்டி நிறைய பேர் நிக்கிறாங்க, அவங்கள யாரா ஒருத்தர் நான் செலக்ட் பண்ணிப்பேன் போடா அப்படின்னு சொல்லிடுறா. நான் உங்ககிட்டதான் ஒரு கேள்வி கேட்கணும் மிஸ்டர் லீ, நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க வந்துட்டு சொல்லுவீங்களா பதில், அதுவும் உண்மையை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கும் போது, சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்கறா. இல்ல ஒரு ஆக்ட்ரஸா பிடிக்குமான்னு கேட்கறேன் அப்படின்ன உடனே, ஐயோ உன்ன வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆக்ட்ரஸா பிடிக்கும், நீ ரொம்ப நல்ல நடிப்ப, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப டெடிக்கேட்டடான பர்சன் அப்படின்னும் போது, அப்ப ஒரு பொண்ணா உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்கறா. அவ்வளவுதான், அங்க இருக்க க்ரௌடு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா இவ பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு லீ கேட்கும் போது, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் அப்படின்னு சொல்றா. சரி அதுக்கப்புறம் நீயே பதில் சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி லீ கேட்கறான். ஆமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாரும் எதிர்க்கு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான், லீயுமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துடுறாங்க போல. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க இங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் செம காண்டாடுறாங்க. என்னையா இது, டிவி ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி ஆமா நான் பிரேக்கப் வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன, மறந்தே மறந்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. குடிச்சிட்டு எனக்கு போன் கேன் பண்ண, அவ்வளவுதான் உன்ன அப்படின்னு சொல்லி திட்டுறாளா. நீ தயவு செஞ்சு வந்து காலிங் பெல் அடிச்சிடாதீ, போன்றது போற அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லி திட்டுறான். நடந்து போயிட்டே இருக்கா, என்னடா இது அரை மணி நேரமா நடக்கிறேன், இன்னும் இவன் வரக்கானோ, இன்னும் எவ்வளவு நேரம் கழிச்சுதான் வரப்போறானோ, இவனுக்கு இந்த சென்ஸ் பவர் போனதுனால எனக்கு இவ்வளோ நேரம் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னும் போது, அப்போதான் வந்து அவன் மூச்சு வாங்க வாங்க நிற்கிறான். என்ன நீ இவ்வளோ நேரம் வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறா. நான் என்ன பண்ணுறது, இருந்தாலுமே நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டேன் இல்லையா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் டைம் நீ அந்த சைடு தானே போனேன், ஏன் இதுக்காக இந்த சைடு இன்னைக்கு வந்த அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், என்ன பிரச்சனை வந்தாலும் எத்தனை வாட்டி சண்டை போட்டாலும் இவங்க பிரேக்கப் பண்ண போகிறதில்ல, திரும்பியும் சேர்ந்து தான் வாழ போகிறாங்க. அதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து சூப்பரான வேறு ஒரு ட்ராமா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம புது ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஆன்கோயிங் ட்ராமாஸ் இருக்கு இல்லையா, நம்ம போட்டுட்ருக்கோம், அது எல்லாமே வந்து ஒன்று இப்போதான் வந்து வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து நாளையிலேருந்து மறுபடியும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.